தமிழொலி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். இலங்கையில் மக்களை துன்புறுத்தும் போலீசார் கடுமையான சட்டம். யாழில் இளம் தாய் ஒருவர் சடலமாக மீட்பு. கிளிநொச்சியில் இளம் குடும்பஸ்தருக்கு நேர்ந்த கதி. நிதி மோசடியில் ஈடுபட்ட அரசு ஊழியர் பணி இடைநிறுத்தம். யாழ் போலீஸ் மா அதிபர்களுக்கு அதிரடி பணிப்புரை. பேருந்தில் பயணித்த பாடசாலை மாணவிக்கு நேர்ந்த நிலை. இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. 15 வயது சிறுவனால் 8 வயது சிறுமிக்கு நேர்ந்த கதி. போலீசாரால் சுட்டுக் கொலை செய்யப்பட்ட தமிழ் குடும்பஸ்தர். தொடர்பான விரிவான செய்திகள். பொதுமக்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தும் வகையில் செயல்படும் போலீஸ் நிலைய கட்டளை தளபதிகள் உள்ளிட்ட போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு எதிராக விசாரணைகள் நடத்தப்பட்டு ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. அதற்கு அமைய தலைமையக சுற்றறிக்கை மற்றும் போலீஸ் நிலையங்களில் மக்களிடமிருந்து பெறப்படும் முறைப்பாடுகள் தொடர்பான அறிவுறுத்தல்களுக்கு அமைய செயற்படாத 9 போலீஸ் உத்தியோகத்தர்கள் பதவியிலிருந்து நீக்கப்பட உள்ளதாக அந்த பிரிவு குறிப்பிட்டுள்ளது. இது தொடர்பில் போலீஸ் விசேட புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் நடத்திய விசாரணையில் இந்த உண்மைகள் வெளியாகியுள்ளன. மக்கள் முறைப்பாடுகள் தொடர்பான தலைமையக சுற்றறிக்கைகள் மற்றும் அறிவுறுத்தல்களுக்கு இணங்காத 125 வழக்குகளில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் 13 சம்பவங்கள் தொடர்பான குற்றச்சாட்டுகள் உறுதி செய்யப்பட்டு 9 அதிகாரிகளுக்கு குற்றப்பத்திரிகை வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் எச்சரிக்கை கடிதங்கள் வழங்கப்பட்டுள்ள அதிகாரிகளின் எண்ணிக்கை 19 என போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் நாவக்குழி பகுதியில் இளம் தாயொருவர் கொலை செய்யப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இவர் இன்றைய தினம் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். நாவக்குழி ஐயனார் கோவிலடியில் வசிக்கும் அஜந்தன் ஜமுனா என்கின்ற 23 வயதான 2 பிள்ளைகளின் தாயே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குடும்ப தகராறின் காரணமாக குறித்த பெண் கணவரால் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். மேலும் சம்பவம் தொடர்பாக சாவகச்சேரி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கிளிநொச்சியில் 2 பிள்ளைகளின் தந்தையான இளம் குடும்பஸ்தர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி பூநகரி பிரதேசத்துக்கு உட்பட்ட வேரவில் பிரதான வீதியின் வேரவில் வைத்தியசாலைக்கு அண்மித்த பகுதியில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மணியளவில் இவ்விபத்து சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உளவு இயந்திரம் ஒன்றும் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் மோதி விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அந்நபர் முழங்காவில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் இன்றைய தினம் திங்கட்கிழமை அதிகாலை உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் தொடர்பில் ஜெயபுரம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். பூனிகிரி வேலைப்பாட்டைச் சேர்ந்த 2 பிள்ளைகளின் தந்தையான சிதம்பரநாதன் பர்மகுமார் வயது 32 என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். கண்டி மாநகர சபையின் உதவி முகாமையாளர் பணி இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கண்டி மாநகர சபைக்கு சொந்தமான வர்த்தக நிலையங்களில் நிதி மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் குறித்த ஊழியர் பணி இடைநிறுத்தப்பட்டுள்ளார். இதேவேளை வர்த்தக நிலையங்களில் போலி ஆவணங்களை பயன்படுத்தி 82,77,600 ரூபாவை மோசடி செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விடயம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக மூவர் அடங்கிய குழு ஒன்று மத்திய மாகாண உள்ளூராட்சி ஆணையாளரினால் நியமிக்கப்பட்டது. இந்த நிலையில் குறித்த குழுவின் பரிந்துரைக்கு அமைய முகாமையாளர் பணி இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. யாழில் உள்ள விவசாயிகளிடம் கப்பம் பெறும் குழுவை உடனடியாக கைது செய்யுமாறு யாழ் போலீஸ் மா அதிபர்களுக்கு விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர பணிப்புரை விடுத்துள்ளார். யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் நேற்றைய தினம் காலை நடைபெற்ற விசேட விவசாய குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு அமைச்சரிடம் விவசாயிகள் முறைப்பாடுகளை முன்வைத்துள்ள நிலையில் இது தொடர்பான சம்பவங்கள் தொடர்பில் இதுவரை போலீசார் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். யாழ்ப்பாணம் மாவட்ட விவசாயிகள் தமது பயிர்களை விற்பனைக்காக சந்தைக்கு கொண்டு வரும் போது ஒரு குழுவினர் தாங்களாகவே ஏற்பாடு செய்து கப்பம் வசூலிப்பதாக குறிப்பிட்டுள்ளனர். இந்த கப்பம் பெறும் கொள்ளை கும்பல் யாழ்ப்பாணம் கொடிகாமம் திண்ணைவேலி சந்தைகளில் சில காலமாக இயங்கி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. விவசாயிகளின் முறைப்பாடுகளை கருத்தில் கொண்டு புலனாய்வு அதிகாரிகளை ஈடுபடுத்துமாறு அல்லது கப்பம் கொள்ளை கும்பலை கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் சம்பந்தப்பட்ட போலீஸ் மா அதிபர்களுக்கு அமைச்சர் பணிப்புரை விடுத்துள்ளார்.
குருணாகலில் பேருந்து பயணித்த மாணவி ஒருவரை துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்திய மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கும்புகெடே பகுதியில் 11 ஆண்டில் கல்வி மாணவியே இந்த மோசமான சம்பவத்தில் முகம் கொடுத்துள்ளார். பாடசாலை விட்டு வீட்டுக்கு செல்லும் போது கும்புகெடே பகுதியில் வைத்து பாலியல் தொந்தரவுகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் பேருந்தின் சாரதி நடத்துனர் மற்றும் இன்னும் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் மாணவி குருணாகலை வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஏலத்தில் விடப்பட உள்ள திரைசேரி உண்டியல்கள் தொடர்பில் இலங்கை மத்திய வங்கி விசேட அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதன்படி நாளை மறுதினம் 65,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்கள் ஏலத்தில் விடப்பட உள்ளன. 91 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 30,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும், 182 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 20,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் ஏலத்தில் விடப்பட உள்ளன. மேலும் 364 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 15,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் ஏலத்தில் விடப்பட உள்ளதாக மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது. புத்தளம் ஆராய்ச்சி கட்டுவ பிரதேசத்தில் 8 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றச்சாட்டில் 15 வயது சிறுவன் ஒருவன் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சிறுவனை ஆராய்ச்சி கட்டுவ போலீசார் கைது செய்துள்ளனர். பங்குதினிய கெட்டப்பட்டிய பிரதேசத்தில் வசிக்கும் தரமெட்டில் கல்வி கற்கும் இந்த சிறுவனால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக சிறுமியின் பெற்றோர் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர். முறைப்பாட்டுக்கு அமைய சந்தேகநபர் கைது செய்யப்பட்டுள்ளார். வன்கொடுமைக்கு உள்ளானதாக கூறப்படும் சிறுமி மருத்துவ பரிசோதனைக்காக சிலாபம் பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சிறுவனை சிலாபம் நீதவான் முன்னிலையில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கந்தானை பொல்பிதி முகலான ஏமாவத்தை பிரதேசத்தில் மீன் வியாபாரி ஒருவரின் வீட்டில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தின் பிரதான சந்தேகநபர் இன்று அதிகாலை போலீசாருடனான துப்பாக்கிச்சூட்டிலேயே உயிரிழந்துள்ளார். சபுகஸ்கந்த பிரதேசத்தில் சுற்றி வளைப்புக்கு சென்ற போது போலீசாருடன் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டில் ஜெயராஜ் என அழைக்கப்படும் நபர் உயிரிழந்துள்ளார். கடந்த 5ஆம் தேதி இந்த மீன் வியாபாரியின் வீட்டுக்கு வந்த இன தெரியாத இருவர் துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பி சென்றுள்ளனர். எனவே துப்பாக்கிச்சூடு சம்பவத்தின் போது 43 வயதான மீன் வியாபாரி, அவரது மனைவி மற்றும் 2 பிள்ளைகள் வீட்டில் இருந்துள்ளனர். ஆனால் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை எனவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.